ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பையில கண்டிப்பா நாங்க வந்து இந்திய அணியை தோக்கடிப்போம் அப்படின்னு இந்திய அணி மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரையும் சீண்டிய பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்ஃபராஸ் அகமது தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது ஒருநாள் போட்டியில ரொம்பவே வேடிக்கையான முறையில் அவுட் ஆகி வெளியே இருக்கிறது. அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுமே தற்போது சர்ஃபராஸ் அகமதை கேலி செய்யும் வகையில் அமைஞ்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது ஒருநாள் போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி பாத்தீங்க அப்படின்னா 50 ஓவர் முடிவுல 9 விக்கெட் இழப்புக்கு 351 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 6 ரன்களுக்கு எல்லாம் 3 விக்கெட்டுகள் இழந்து ரொம்பவே தடுமாறினாங்க. அப்போது களத்துல இருந்த பாபர் அசாம் மற்றும் சர்ஃபராஸ் அகமது இவங்க இரண்டு பேரும் நிதானமா விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டு வந்தாங்க. அப்போது பாபர் அசாம் 80 ரன்கள் எடுத்திருந்த நிலைமையில சர்ஃபராஸ் அகமது பேட்ல தொட்டுவிட்டு தன்னோட கவனக்குறைவு காரணத்தினால கிரீஸ்ல இருந்து இறங்கி பாயுதூரம் ஓடி வந்து திருப்பி உள்ள போயிட்டாரு. இதை கவனிக்காத பாபர் அசாம் பாயுதூரம் ஓடி வந்த பிறகு பட்லர் அவர்களால் பால் த்ரோ செய்யப்பட்டு அப்துல் ரஷித் அவர்களால் ரன் அவுட் செய்யப்பட்டு பாபர் அசாம் 80 ரன்கள் ஆட்டம் இழந்து ஏமாற்றத்தோடு வெளியேறினாரு. அதன் பிறகு நிலத்தில் நின்று விளையாடிய சர்ஃபராஸ் அகமது பாத்தீங்க அப்படின்னா 97 ரன்கள் எடுத்திருந்தாரு. அப்போது அவர் பால பேட்ல தட்டி விட்டு ஓட பார்த்தாரு. பந்து வந்து இங்கிலாந்து அணியின் விக்கெட் கீப்பரான ஜோஸ் பட்லர் அவரோட கையில பட்டு கீழே விழுந்துச்சு. இதை சரியா கவனிக்காத சர்ஃபராஸ் அகமது பால் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கிரீஸ்ல இருந்து ரன் ஓடுறதுக்காக வெளியில ஓடிட்டாரு. உடனே ரொம்பவே எளிமையா ஜோஸ் பட்லர் அவர்கள் தன்னோட காலுக்கு கீழே இருந்த பந்தை எடுத்து ஸ்டெம்ப்ல அடிச்சு அவரை ரன் அவுட் ஆகிட்டாரு. இதன் மூலமா சர்ஃபராஸ் அகமது 3 ரன் அடிக்காம தன்னோட சதத்தை தவற விட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்ஃபராஸ் அகமது கிட்டத்தட்ட 17 மாதங்களுக்கு பிறகுதான் தன்னோட சர்வதேச போட்டிகள்ல சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவரே இந்த உலகக்கோப்பை அணி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி இவங்களுக்கு சவால் விட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கண்டிப்பா இந்த உலகக்கோப்பையில நாங்க விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியை தோற்கடிச்சு உலகக்கோப்பை வரலாற்றையே பாகிஸ்தான் அணி இந்தியாவை ஜெயிச்சது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை உருவாக்குவோம் அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டிருந்தாரு. தற்போது இவர் இந்த மாதிரியான ஒரு முறையில அவுட் ஆகிருக்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே கேலி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.